Hi friends, welcome to my channel PV Lifestyle and Cooking. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். ஜிலேபி. இது நம்ம ஊர்ல கிடைக்கிற ஜாங்கிரி உளுந்தல செய்வாங்க. பட் இது வந்து மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர் வச்சு செய்யக்கூடிய ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. வாங்க எப்படி செய்யதுன்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு அரை கப் மைதா எடுத்திருக்கேன், கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஒரு 1/4 கப் அளவு தயிர். இது வந்து கொஞ்சம் புளிப்பான டேஸ்ட்ல தான் இருக்கும். இது சூடாக கிறிஸ்பியாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் வந்து எடுத்து வச்சுருக்க 1/2 கப் மைதா சேர்த்துக்கிறேன். அது கூடவே எடுத்து வச்சுருக்க 2 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கூட நான் எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்துட்டு அது கூடவே 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது கூட நான் 1 சிட்டிகை அளவு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். ஆப்ப சோடா இல்லை பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தயிர் வந்து ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, புளிப்பு இல்லாமலும் இருக்கக்கூடாது. நார்மலாக திட்டமான புளிப்பு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த தயிர் பாத்திரத்துலேயே நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அதை இது பண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து நம்ம மாவு கலந்து ஒரு 3 ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ் நம்ம வந்து இதை ஊற வச்சிடணும், புளிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஜிலேபி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒரு லைட்டான புளிப்பும் இருக்கும், ஸ்வீட்டும் இருக்கும். ஸோ அதான் இதோட ஸ்பெஷல். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்லேருந்து 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் லம்ஸ் இல்லாத அளவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மூத்தான பேட்டர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி பேட்டர் அளவு வரணும். இது கூடவே நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஸோ தேவையான அளவு ஃபுட் கலரும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வச்சு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இந்த ஜிலேபிக்கு தேவையான சுகர் சிரப் நான் ரெடி பண்ண போகிறேன். நான் ஒரு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து லேசாக ஒரு பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்கள்ல, லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கணும், அந்த அளவு நம்ம அது வந்து ரெடி பண்ணால் போதும். நான் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லை ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளெயினாக விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். ஸோ இது ரெடியானது, இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஜிலேபி எதில் பண்ண போகிறேன் அப்படின்னா, தயிர் பேக்கெட் அந்த கவரில் தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். நீங்கள் வந்து கெச்சப் பாட்டில் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஆயில் கவர், பால் கவர் எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு நம்ம கோன் மாதிரி நம்ம இது பண்ண மெஹந்தி கோன் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அதை ஃபில் பண்ணதுக்கப்புறமா கீழே சின்னதாக ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நம்ம புழிய போகிறோம். நான் இங்கே ஃபுட் கலர் வந்து சுகர் சிரப்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த தயிர் கவரில் தான் நான் மாவு ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் சூடானதும் நம்ம பிழிஞ்சு அது ஒரு சைட் குக் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைட் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். 2 பக்கமும் குக் ஆகிடுச்சு. இது செவந்து வந்ததும் எடுத்துகிட்டு நான் பக்கத்துலேயே சுகர் சிரப் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அதில் நான் போட்டுட்டு நான் எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே பிழிஞ்சு எடுத்துகிட்டு சுகர் சிரப்லேயும் டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு ஜிலேபி ரெடி. இது நல்லா சூடாக சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.